அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மார்ச் 28, 2020 மத்திய அரசு அறிவித்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்னையோட 4வது நாள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த நாள் வரைக்கும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மொத்தம் 622,548 பேருக்கு இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. 28,812 பேர் இறந்துருக்கிறாங்க இந்த கொரோனா வைரஸால். 137,391 பேர் இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக யுஎஸ்ஏவில் இந்த கொரோனா தொற்று மிக அதிகமாக பரவியிருக்கு. 100,000 தாண்டி இருக்குன்னு சொல்லலாம். 100,578 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது இத்தாலி 86,498 பேரும், சைனாவில் 81,394 பேரும், ஸ்பெயினில் 72,248 பேரும், ஜெர்மனியில் 53,340 பேரும், ஈரானில் 35,408 பேரும், ஃப்ரான்ஸில் 32,964 பேரும், யூகேவில் 17,089 பேரும், சுவிட்சர்லாந்தில் 13,377 பேரும், நெதர்லாண்டில் 9,762 பேரும், சவுத் கொரியாவில் 9,478 பேரும், பெல்ஜியத்தில் 9,134 பேரும், ஆஸ்திரியாவில் 8,030 பேரும், துருக்கியில் 5,698 பேரும், போர்ச்சுகலில் 5,170 பேரும், கனடாவில் 4,757 பேரும், நார்வேயில் 3,972 பேரும், ஆஸ்திரேலியாவில் 3,635 பேரும், பிரேசிலில் 3,477 பேரும், இஸ்ரேலில் 3,460 பேரும், ஸ்வீடனில் 3,069 பேரும், கிரேஷியா 2,541 பேரும், மலேசியாவில் 2,320 பேரும், டென்மார்க்கில் 2,201 பேரும், அயர்லாந்தில் 2,121 பேரும், சிலியில் 1,909 பேரும், ஈக்குவடாரில் 1,627 பேரும், லக்ஷ்மண பங்கில் 1,605 பேரும், ஜப்பானில் 1,499 பேரும், போலந்தில் 1,481 பேரும், ரொமானியாவில் 1,452 பேரும், பாகிஸ்தானில் 1,420 பேரும், ரஷ்யாவில் 1,264 பேரும், தாய்லாந்தில் 1,245 பேரும், சவுதி அரேபியாவில் 1,203 பேரும், சவுத் ஆப்ரிக்காவில் 1,170 பேரும், ஃபின்லாந்தில் 1,167 பேரும், இந்தோனேஷியாவில் 1,155 பேரும், பிலிப்பைன்ஸில் 1,075 பேரும், கிரீஸில் 1,061 பேரும், இஸ்ரேலில் 963 பேரும், இந்தியாவில் 933 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து இறந்தவர்கள் பற்றி பார்க்கலாம். யுஎஸ்ஏவில் 1,731 பேரும், இத்தாலியில் 9,134 பேரும் இறந்துருக்காங்க, சைனாவில் 3,295 பேர் இறந்துருக்காங்க, ஸ்பெயினில் 5,812 பேர் இறந்துருக்காங்க, ஜெர்மனியில் 3,399 பேரும், ஈரானில் 2,517 பேர் இறந்துருக்காங்க, ஃப்ரான்ஸில் 1,995 பேரும் இறந்துருக்காங்க, யூகேவில் 1,019 பேர் இறந்துருக்காங்க, சுவிட்சர்லாந்தில் 242 பேர் இறந்துருக்காங்க, நெதர்லாண்டில் 639 பேர் இறந்துருக்காங்க, சவுத் கொரியாவில் 144 பேர் இறந்துருக்காங்க, பெல்ஜியத்தில் 353 பேர் இறந்துருக்காங்க, ஆஸ்திரியாவில் 68 பேரும், துருக்கியில் 92 பேர் இறந்துருக்காங்க, போர்ச்சுகலில் 100 பேர் இறந்துருக்காங்க, கனடாவில் 55 பேரும், நார்வேயில் 20 பேரும், ஆஸ்திரியாவில் 14 பேரும், பிரேசிலில் 93 பேரும், இஸ்ரேலில் 12 பேரும், ஸ்வீடனில் 105 பேரும் இறந்துருக்காங்க, கிரேஷியாவில் 9 பேரும், மலேசியாவில் 27 பேர் இறந்துருக்காங்க, டென்மார்க்கில் 65 பேர் இறந்துருக்காங்க, அயர்லாந்தில் 22 பேர் இறந்துருக்காங்க, சிலியில் 6 பேர் இறந்துருக்காங்க, ஈக்குவடாரில் 41 பேர் இருந்திருக்காங்க, லக்சம்பர்க்கில் 15 பேரில் இறந்துருக்காங்க, ஜப்பானில் 49 பேர் இறந்துருக்காங்க, போலந்தில் 17 பேர் இறந்துருக்காங்க, ரோமானியாவில் 29 பேர் இறந்துருக்காங்க, பாகிஸ்தானில் 12 பேர் இறந்துருக்காங்க, ரஷ்யாவில் 4 பேர் இறந்துருக்காங்க, தாய்லாந்தில் 6 பேர் இறந்துருக்காங்க, சவுதி அரேபியாவில் 4 பேர் இறந்துருக்காங்க, சவுத் ஆப்ரிக்காவில் 1 இறந்துருக்காங்க,
ஃபின்லாந்தில் 9 பேர் இறந்துருக்காங்க. இந்தோனேஷியாவில் 102 பேர் இறந்துருக்காங்க. பிலிப்பைன்ஸில் 68 பேர் இறந்துருக்காங்க. கிரீஸில் 32 பேர் இறந்துருக்காங்க. ஐஸ்லாண்டில் 2 பேர் இறந்துருக்காங்க. இந்தியாவில் 20 பேர் இறந்துருக்குறாங்க. இது இன்றைய நிலவரப்படி. நாளைக்கு இன்னும் மாறலாம். நோய் தொற்று மேலும் பரவாமல் இருக்க வேணும்னா சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வெளியில் சென்று வந்த பிறகு கைகளை நன்றாக கழுவ வேண்டும். இது தொடர்ந்து கடைபிடித்தாலே நோய் மேற்கொண்டு பரவாமல் இருக்க வாய்ப்பு